உங்களுக்கு பெரியம்மா எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன், மேக்சிமம் அப்படி கூப்பிடுச்சு. சின்னம்மாவை மினிமம் நல்ல வழக்கு குடும்பம், இதுவா தமிழ் இல்லைங்க. அம்மாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆனா உயிர் எழுத்து மறு எழுத்து, ஆ இம்னா புள்ளி வச்ச மெய் எழுத்து, இம் கூட்ட ராசி கூட்டு உயிர் மெய் எழுத்து. அப்படிதான் என்ன அர்த்தம்? எங்கம்மா எங்கம்மா நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாக்கிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் ரத்தத்தையும் பாலாக தருகிறாள் உயிர் மெய் எழுத்து. அதனால அவளுக்கு பேர் அம்மா, மற்றவர்களா சும்மா வேற எங்கே நடக்காது. நல்ல விஷயங்கள் என்னன்னா நம்முடைய மரபு ரீதியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு சொல்றேன், நகைச்சுவைங்கிற விஷயமே என்னன்னு கேட்டா, வீட்டுல சின்ன சண்டை வந்தா கூட அந்த சண்டையை மாத்திக்கிறதுக்கு ஒரு ஹியூமர் இருந்தா நல்லா இருக்கும். திருவள்ளுவர் சொல்றார் எப்படி, எல்லாருக்கும் முதல் குரல் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் மாதிரி முகம் முறப்பு வருது, ஆயிரத்தி முன்னூத்தி கூடாது திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டா பயப்படாதீங்க, கேட்டால் நானே சொல்லிடுவேன். ஏன்னா வகுப்பு நான் அதைத்தான் செஞ்சேன், நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். இதுக்கு நமக்கு ஊர் தகவல் தெரியாது சொல்லுவாரு, வெளியே வர நான் சொல்லுவாரு, உள்ளே வர நான் சொல்லுவானே. இது எல்லாம் வாத்தியார் அடிப்பாரோன்னு பயந்துட்டு பையன் பள்ளிட்டு போதா, இப்ப பையன் அடிப்பாரோன்னு பயந்துட்டு வாத்தியார் பள்ளிட்டு போயிருக்காரு. அது இந்த ஆன்லைன் கிளாஸ் நினைச்சுங்க, அப்பா ஆன்லைன் மீட்டிங் எல்லாம் பாத்துக்கல இப்படி வச்சா இல்ல ஒரு வேறால் தானே. சரி சரி, யாருக்கிட்ட வராது அப்ப பிரின்சிபல், பின்னாடி நடந்தோம். நான் ஆன்லைன் மீட்டிங் பேசுறப்ப பட்ட பாடி இருக்கு இல்லையா, நான் பேசிக்கிட்டு பல பேர் மியூட் பண்ண தெரியல, அவங்களுடைய டிவிய அவங்களுடைய சிஸ்டத்தை மியூட் பண்ணாதனால என்ன தெரியுமா, அங்க என்னென்ன நடக்குது அம்புட்டிக்கு கேட்குது. ஒரு வீட்டுல விடாம நாய் உழைச்சிக்கிட்டே இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு வீட்டுல ஒரு கேள்வி, அது இன்னும் முடிக்கலையா அப்படின்னு கேட்குது, அதுவும் என் கேள்வி கேட்குது. அதுல இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, கேள்வி வச்சுக்கிட்டு அது அப்படியே தெரியுது. அவர் குந்திரி பெருக்கிறாரு, காயசம் குடிக்கிறாரு, எந்திரிச்சு போறாரு, வர்றாரு. எனக்கு என்ன பண்ண தெரியுமா, அப்படியே பாத்ரூம் போயிட்டு என்ன பண்றது, அதையும் நான் பாத்துட்டு இருக்கணும். எப்படி சொல்றேன், இந்த கஷ்டங்கள்லாம் இருந்தது சார் வீட்டுக்குள்ள வச்சுருவோம். இப்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது என்னன்னு கேட்டா, மூடுதல் காமத்திற்கு இன்பம் அவருக்கு இன்பம் கூடி என்ன பெரு, என்ன அர்த்தம், சின்னதா சண்டை வரணுமா, வந்த சண்டை ஒரு வினாடிக்குள்ள முடிஞ்சு போடுமா, அதான் நல்லா இருக்குமா. குடும்பம் சண்டை வராது இருக்காருக்கு, ஒரு வீட்டுல சண்டை வந்துச்சு எப்படின்னா, பிறக்க போற குழந்தைக்கு யார் பேர் வைக்கிறது சண்டை, புரிதல் சொல்றான் எங்கப்பா பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் மனைவி சொல்றாங்க, கல்யாண மண்டபம் பிடிச்சு காரு வாங்கி பெட்ரோல் போட்டு எங்க அப்பா கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும், சீனிவாசன் பேர் தான் வைக்கணும். ஒரு வாரமா சண்டை போட்டு சோறாக்கல, அப்புறம் புருஷன் பார்த்தா சண்டை வேடா, பக்கத்து வீட்டுல கேட்டேன், ஒரு பெரிய இருக்கிறாரு 80 வயசு, அவருக்கு போய் கேட்டாங்க, ஐயா பிறகு பிறகு போகுது, எங்க அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா. அவர் பார்த்தாரு, எங்க அப்பா பேர்ன சீனிவாசன், அவங்க அப்பா பேர்ன கிருஷ்ணன். இது சண்டை போடுறீங்க, சீனிவாச கோபால கிருஷ்ணன் வாய்மறையை கூப்பிடுங்க போக. இப்ப புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்க அப்பையும் பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பையும் பேர் சரி, கோபால யாருனா எங்க அப்பையும் பேர்னார். அவரு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது, நம்ம முகம் மாறுச்சுனால பிள்ளை ஒரு முகம் மாறி போகும். அதெல்லாம் சொல்லுவாங்க, குழந்த மாதிரி ஒரு இனிமே எவ்வளவுக்கு என்ன இருக்கு, குழல் இனிமே யாழ்நிலை எந்த மக்கள் மழையை சொல் கேடாதுன்னா, இந்த திருக்குறள் மூணு நகரம் வருதுங்க, இது ஒரு அபூர் அபூர்வமான திருக்குறள். என்ன தமிழ்ல மூணு நகரம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம், இருக்கு குழல், அதுல சிறப்பு நகரம் இருக்கு, பொது நகரம் இருக்கு, மக்கள் பொது நகரம் இருக்கு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்குதான்னா குழந்தைகளுடைய அருமையை சொல்றது, குழந்தைகளுக்கு வந்து அதிகம் சண்டை போடக்கூடாது. சண்டை ஏன் வருது தெரியாது, சுலபமா சொல்றேன்,
அவர் வாட்டி பேப்பர் பார்த்துட்டு பாரு, திடீர்னு நம்ம அந்த உடனே ஒரு கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிக்கும், என்னைக்கு இப்படி பாரு, அது பார்த்து போச்சா, அது பார்த்து போச்சா, நீ பதிலுக்கு அதுக்கு நீ என்ன சொன்னாய், நான் சொன்னது நீ என்ன சொன்னாய், கீழே இருக்க கேட்டா என்னதான் சொல்லி சொல்லுவீங்க, மர்ம சண்டையா போடுவாங்க, ஒரு மனைவி கணவன் கேட்டாங்க எப்படி எங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாமல புரிசன் தெரிஞ்சிருக்கான் லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு, அந்த கூட்டு போவாங்களா, அந்த அம்மா விட மாட்டேங்குது, அப்படி சொர்க்கத்துல என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு, என்ன அப்படி கேட்டேன், ரம்பா உருவசி மேனகை குலோத்துமை எல்லாரும் என்னை பார்த்து வந்து மாமா மாமான்னு எரியாடுவாருங்க, நான் எங்க போவ மாமா, நீ நரகத்துக்கு தான் போவார், விட மாட்டேங்குது அந்த அம்மா, அப்படி நரகத்துல என்ன மாமா இருக்கும், ஆ புரிச முடிவு செல்லமா கேட்க மாமா